வாழையிலே தொதல் நல்ல சோக்கா இருக்கு. நீங்கள் எல்லாம் வாழையிலேலாம் போட்டு சாப்பிட்ருப்பீங்க, நாங்கள் இன்றைக்கு வாழையிலே தொதல் கண்டி இருக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குதுண்டு. வணக்கம் உறவுகளை பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாழை இலையில தான் சாப்பிட்ருப்பீங்க, நாங்கள் இன்றைக்கு வாழையில குற்றத்திலேயே தொதல் செய்து காட்ட போறோம். வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்ன எடுத்து வச்சுக்கிறோமாக்கா? கஜு, சீனி, சோழன்மா, நெய். அதோட வந்து குருத்து வாழையில, இதுக்கு வந்து இப்படியான அடி வாழையிலேயே வட்டினீங்களா தொதல் வந்து கசக்கும். நாங்கள் வந்து நல்ல குருத்து வாழையிலே தான் பார்க்க வட்டி எடுக்க போறோம். பாருங்க அக்கா அந்த வெட்டு எப்படி இருக்குதுண்டு. அப்பா ஒட்டு வெட்டுல வட்டி எடுத்துட்டா. வாங்க அப்படியே தொடர்ந்து போவோம். குருத்து இல்லையென்று சொல்லலாம், குருத்து. நாங்கள் வந்து இந்த சின்னல எல்லாம் குருத்துகள் அந்த வாழையிலேயே வெட்டி விட்டோம்னா ரெண்டு நாளையில வா குருத்து இந்த அளவில் வளர்ந்துருக்கும், அதையெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம். குருத்து கூட மிச்சம் வைக்கிறேன். இன்றைக்கு இந்த குருத்துல தான் தொதல் செய்ய போறோம். பாருங்க இந்த குருத்து அப்படி சுருண்டு குருத்து அப்படி விரிச்சு நிமித்தி எடுக்கணும். எடுத்தான் இந்த நடுத்தண்டை வெட்டி எடுக்கணும். நடுத்தண்டு பாவிக்கிற இல்லை, அதை அப்படியே வெட்டி எடுக்கணும். நடுத்தண்டை அப்படி வெட்டி எடுக்கணும். சுருண்டு அப்படி எடுத்துட்டு இப்படி சுருட்டி எடுக்கணும். இங்கே பாருங்க சுருட்டி எடுத்துட்டு இப்படி சின்ன சின்ன அரிஞ்சு எடுக்கணும். முதல் நாங்கள் நல்லா கழுவி எடுப்போம். இதை குருத்தை கொண்டு வட்டி அரிஞ்சு மட்டும் மட்டும் மதண்டாச்சு. இப்போ கழுவி இதை எடுத்து மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். இது வந்து பொறுமை அடித்தா அடிப்படாது, நார் நாராக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விடுதான் இதை அடிக்கணும். அரை கப் தண்ணி விடுறேன் நான். பாருங்க இல்லை பட்டு போல் அடித்து எடுத்துட்டோம். இதை இனி வடித்து எடுக்கணும். இப்போ நாங்கள் அடித்ததை அடித்த இலையை வந்து நாங்கள் வடித்து எடுக்க போகிறோம். நாங்கள் அப்படியே அந்த இயற்கையான கலருக்கே நாங்கள் அடித்து எடுத்து இதை புளிஞ்சு எடுக்கிறோம். நீங்கள் அப்படி கூட கலர் காட்டணும்னு சொன்னால் நீங்கள் கலர் கலர் பாவிக்கலாம். இதுக்கு நாங்கள் அப்படி பாவிக்கையில் இதை மட்டும் இலையை மட்டும் அடித்து எடுத்து காட்டுறோம். இப்போ வடித்து எடுத்த வாழையில் தண்ணிக்க இந்த சோழன் மாவை போட்டு நல்லா கரைச்சி எடுக்க போகிறேன். இந்த நாங்கள் இதோட கரைக்கேக்கு வந்து சோழன் மாவை கொஞ்சமாக போடணும். ஏனெண்டா சோழன் மாவை வந்து சொல்லி இருக்குமா போடுறது தான் இந்த சோழன் மாவை பாவிக்கிறது. ரெண்டு கறி அதை இருக்கிற சூப்பதல் சூப்பை கேட்க கொஞ்சம் போட்டால் அறியிடும். ரெண்டுக்காக தான் இந்த சோழமாக பாவிக்கிறது. அதனால் நாங்கள் இதுக்குள்ளே கொஞ்சமாக போட்டு இதை வந்து நல்லா காய்ச்சோடும். நல்லா காய்ச்சினா தான் இந்த வாழை இல்லையோட மனம் வந்து எடுபடும். அதுக்காக நல்லா வச்சு காய்ச்சணும். கொனக்காய் போட்ட மாட்டா சோழமாக அறியிருண்டா கடை. இல்லை சட்டி சூடறிட்டு நாங்கள் இந்த நெய்யை இப்போ சட்டிக்க விட போகிறோம். இந்த கஜுவை நாங்கள் இந்த நெய்யில் பொறிச்சிட்டு தான் நல்ல வாசம் பெறும். நல்ல பொன்னிறமாக வர மாதிரி நல்லா பொறிச்சு எடுக்கணும். பாருங்க இப்போ கிண்டி கொண்டு இருக்கிறத பொன்னிறமாக மாறிக்கொண்டு வருது. பாருங்க அப்படியாண்டு அந்த பொன்னிறமாக வர நாங்கள் இறக்க சரியாக இருக்கும். நல்ல வாசம் பெறுது பார்த்தீங்களா, நெய்யில் அந்த பொறிக்க நல்ல வாசம் பெறுது கஜுவை பொறிக்க. பாருங்க நாங்கள் இப்போ இதை விட்டு நெய்யக்க தொடர்ந்து கிண்டி கொண்டே இருக்கணும். இப்படி தொடர்ந்து கிண்டாமட்டமெண்டா இதை அடிப்பிடிச்சிடும். ரெண்டா இது டக்குன இருக்கிற சாமான் தானே, டக்குன இறியிடும் இந்த சோழன்மா. அதெல்லாம் கிண்டி கொண்டே இருக்கணும். நாங்கள் பாருங்கள் முதல் வடிச்சு விடைக்க ஒரு பச்சை காட்டினது. இப்போ பாருங்க நல்லா கடும் பச்சையாக வருது கிண்ட கிண்ட. பார்த்தீங்களா எப்படி பச்சையாக வருதுண்டு. இப்படியே தொடர்ந்து நல்லா காய்ச்சணும். நல்லா புக்கு புக்கொண்டு பெறணும். இப்படி கொதிச்சு மேலே இப்படி கொதிச்சு இப்படி நல்லா இறி வந்தால் தான் இந்த வாழையில மனம் வந்து இல்லாமல் போகும். அந்த கயத்தன்மையும் இல்லாமல் போகும். இப்படி நல்லா இறிஞ்சு கண்ணீரமாக இப்போ கொதிக்குதுஞ்சு. பார்த்தீங்களா அப்படி இருக்குங்க. இப்படி கிண்டி கொண்டு இருக்கேக்க இந்த குமிழி வருது பாருங்க. இந்த குமிழி வருது. இந்த குமிழி வந்தால் அப்படி தெரிச்சு மோம்படியாக பறந்துடும். அதில் இப்போ பார்த்தேன் நாங்கள் இப்போ பழக்கப்பட்டபடியாக பக்கத்தை எதுக்குன்றேன். இல்லாட்டி கொஞ்சம் எட்டு இருந்தாங்க கிண்டோணும். பாருங்க கொஞ்சம் நல்லா இறுகி கொண்டு வந்துட்டுது. நாங்கள் இப்போ எங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவான சீனி போட்டு கிண்ட போகிறோம். இது பாருங்க சீனி போட்டால் பிறகு பாருங்க பச்சை கலர் மாதிரி இப்போ கருப்பு கலரில் வந்துகிட்டுருக்கு. பார்த்தீங்களா இப்போ நாங்கள் இறக்குற பாதத்தில் வந்துகிட்டுருக்குறேன். இப்போ கொஞ்சம் நெய் விடுவோம். நெய்
விட்டு அப்புறம் பாருங்க சட்டியில் ஒட்டாம பாருங்க சட்டியில் ஒட்டாம கொள்ளாமல் திரண்டு வருது பாருங்க. இந்த கதிவாயும் இதுக்குள்ள போட்டு கிண்டுவோம். இந்த கதிவாதையோட போட்டு கிண்டுனா தான் நம்ம சேரும் எல்லாத்தோடையும். இது பாருங்க கிட்டத்தட்ட தொதல் பெறுவதுக்கு வந்துட்டுது. இன்னும் கொஞ்சம் உருவணும் பார்த்தீங்களா. தொதல் பெறுவதுக்கு வந்துட்டுது. கொஞ்சம் இன்னும் உருகுனா தான் நாங்கள் இறக்குறது கணக்காக இருக்கு. இஞ்சி பாருங்க நல்லா திரண்டு இறக்குற பருவம் வந்துட்டுது. நாங்கள் இப்போ இறக்க போகிறோம் பார்த்தீங்களா. இஞ்சி இறக்க போகிறோம் சார். இது பாருங்க வாழை இலையில் சோறு சாப்பிட்ருப்பீங்க, வாழை இலையில் தொதல் சாப்பிட்ருக்குறீங்களா பாருங்க. வாழை இலை குறித்துல தொதல் செய்திருக்கிறோம் அப்படி இருக்காண்டு. அதான் வாழையிலேயே போட்டு காட்டுறோம் பாருங்க இப்படி இருக்காண்டு பார்த்தீங்களா. இதுதான் வாழையில தொதல். இதை வாங்க இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து கல்லரசல்காரர் வந்து இது வந்து சாப்பிடலாம் நல்ல மவையலுக்கு. ஏனென்றால் வாழையில சாறு வந்து அந்த நடு தண்டு சாறு குடிக்கணும்னு சொல்கிறவே அது குடிக்காவே கசப்பாக இருந்தால் இப்படியான இதெல்லாம் செய்து அவை சாப்பிட்டு கொண்டு வந்தினோம்னா அந்த கல்லரசல் இல்லாமல் போகும். இப்போ வாங்க நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வாங்கோ நாங்கள் நினைச்ச மாதிரி இல்லை, அவ்வளோ டேஸ்டாக இருக்குது, நல்லா இருக்குது. வாழையில் மனமே எங்களுக்கு தெரிய இல்லை. கண்ணீரம் பற்றி நாங்கள் நல்லா காய்ச்சின வழியாக அந்த மனம் வந்து இல்லாமல் போச்சுது. அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. இனிமேல் நீங்கள் இப்படி இதை செய்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் என்ன மாதிரி என்று. அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. இங்கே பாருங்க இவ்வளோ இருக்குமா இருக்கண்டு. இது நாங்கள் தேங்காய் பாலில் செய்கிற மாதிரி தான். இதை வந்து நாங்கள் என்னென்னா சோழன்மா போட்டு செய்திருக்கிறோம், நெய் விட்டு செய்திருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி நாங்கள் பாலில் செய்து மா போட்டு செய்கிற மாதிரியே இது இது வந்திருக்கு பாருங்கள் தொதலா. வாழையில் தொதல் நல்ல சோக்காக இருக்குது. நாங்கள் இப்போ இந்த அம்மாட்ட எப்படி இருந்த தொதல் எப்படி இருக்கட்டு கேட்டு பார்ப்போம். தொதல் நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் வாழை சாரில் செய்தபடியாக நல்லா இருக்குது. கல்லறத்தில் தொதலுக்கெல்லாம் நல்லது, தின்ன நல்ல சுவையாக இருக்குது. உங்களுக்கு வாழை இலை சார் அந்த தண்டு மணக்குதா? அந்த இலை மணக்கே இல்லை, மணக்கே இல்லை, நல்லா இருக்குது. எங்களோட சப்போர்ட் பார்ட்னராக என்ன மாதிரி இருக்காண்டு, என்ன மாதிரி இருக்குது இந்த தொதல்? எங்களோட நாங்கள் செய்து சாப்பிட்ற தொதல் மாதிரி அதை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்காட்டு. வேலையெல்லாம் சொன்னதெல்லாம் உண்மையாண்டு பார்ப்போம். நிறைய கஜு இருக்குது. எவ்வளோ இறுக்கமாக இருக்குன்னு பார்த்தீங்களா, கட்டியா நல்ல இறுக்கமாக இருக்கேண்ணா. நெய் வாசம் தான் வருது. நான் நினைச்சேன் வாழையில் அந்த மணம் மணக்க மட்டும் மணக்கவே இல்லை. அந்த அதுக்கு மிதக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. வாழையில் வாழை சாத்திர செய்த மாதிரி நீங்கள் நம்பவே மாட்டீங்க சொன்னா. அவ்வளவுக்கு அந்த வித்திய ஒன்றுமே தெரியல. ஏன்னா என்னத்துல செய்தே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. நீங்களும் உண்மையிலே எப்படி வீட்டில் முக்கியம் வந்து சோழன் மாவு வந்து குறைச்சி போடுங்க. அந்த கோன்ஃபிளவர் மாவுன்னு கேட்டீங்கன்னா கடையில் இருக்குது. அந்த மாவு கூட போடக்கூடாது. ஒரு பட்டியில் வேண்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் தான் போடணும். என்னடா கூட போட்டிங்கன்னா டக்கண்டு கட்டியாக இருந்தோம்னா வந்து அந்த பச்சை மணம் எல்லாம் பெறும். நிறைய நேரம் வந்து எங்கள்கிட்ட தேங்காயில் காய்ச்சிற தொதல் மாதிரி நிறைய நேரம் வந்து கிண்டி எடுக்கணும். அதோட வந்து நெய் முட்டபடியால் துப்புரவையே அந்த வாழையில் வாசம் மனமே இல்லை. நல்லா இருக்கண்ணா, நல்லா இருக்குன்னு அப்புறம் இதை வச்சுருக்கீங்க அங்கால நிக்கிறாங்களும் கொஞ்ச பேர் நிக்கிற பணியால வேலையில இருக்கு போறாங்களா. அவங்களுக்கு இல்லாம முடிக்க பார்த்தான் எதுக்கு ஒரு சின்ன துட்ட வெப்பம். நல்லா இருக்கு நெய்யின் வாசமும். நாங்கள் வந்து இது முறை இப்படியான ஒரு உணவு வந்து முதல் முறையாண்டபடியா கொஞ்சமா செய்து பார்த்தோம் நாங்கள். அதோட வந்து இதுல வந்து கெமிக்கல் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. என்ன இந்த பாலமரம் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த காலத்திலேயே இருக்குது, அதோட சோழன் மாவும் இருக்குது. கொஞ்சம் இப்போதைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி உணவை வந்து அந்த காலத்து பொருட்களை வச்சு செய்திருக்கிறோம். அவ்வளவும் தான், நல்லா இருக்கு. நிறைய கஜு நெய் வாசம் வீடியோ முடிப்பாங்க. கொஞ்சமாக செய்தபடியால் மத்தாக்களுக்கும் கொடுக்கணும். ஆனால் காணாததான் என்ன செய்யறது, கவலைப்பட்டு என்ன செய்யறது அப்புறம்
இதோட இந்த வீடியோ முடிக்க போறோம். உண்மையிலே இப்படியான வீடியோக்கள் தொடர்ந்து வரும். மறக்காம பார்த்துட்டு என்ன செய்யணும் மக்கா? லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பை பை.